நம்ம கோலை ரீச் பண்ணாமல் எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிருநிப்ஸ், நான் உங்கள் நிருபன் தொல்காப்பியர். நமக்கு முன்னுரிமைகளே இல்லாத இடத்துல நம்ம மூக்கு நுழைக்கிறது, செய்யற வேலையை தெளிவாக பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு எந்த வேலையுமே செய்யாமல் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறது, இதுதான் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அது என்னன்னா கம்பேர் பண்ணுறது. ஸோ அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி நான் வசதியாக இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. நம்ம செய்கிற வேலையில் தப்பாக ஏதாச்சும் செஞ்சிட்டோம், அதை சரியாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் அந்த தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதை யார் யார்கிட்ட பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது இல்லாமல் எல்லா பாரத்தையும் தன் தலையிலேயே சுமத்திக்கிறது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நாம் எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது. எல்லாத்துக்குமே நல்லவனாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் எல்லாத்துக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழாமல் அடுத்தவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை நாம் இழந்துடுறோம். ஃபுல் எனர்ஜி போட்டு அதுக்கான எல்லா பிளானிங்ஸும் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் நாம் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். புதுசாக ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது வேலையோ நம்ம கையில் எடுக்கிறப்போ அதில் தோல்வி வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே அந்த வேலையை எடுக்காமல் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு நிறையா திறமைகள் இருந்திருக்கும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும், அந்த குறையவே பெருசாக எடுத்து அதுக்காகவே நம்ம ஃபீல் பண்ணிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது. நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராச்சும் அல்லது எதாச்சும் வருமா இல்லை இருக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நிருநிப்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.